டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் மொபைல தான் ஷூட் பண்ணேன். எல்ஜி Q6 5 MP கேமரா. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உன்னோட கேமரா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணு, நிச்சயமா வியூஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னதான்டா பண்றது, கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாதான் வியூஸ் இம்ப்ரூவ் ஆகும்னா நிச்சயமா அதை பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நிறைய ரிசர்ச் பண்ணும்போது கடைசியா ஒரு விஷயம் தெரிஞ்சு, லாஸ்ட் ஆகஸ்ட் Xiaomi Mi A3 அப்படின்ற ஒரு மாடலை Xiaomi லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃப்ரண்ட் கேமராவே 32 MP நல்லா இருக்கா இல்லையான்னு நிறைய ரிவ்யூஸ பார்க்கும்போது நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்ததுனால அந்த மொபைலை வாங்கிட்டேன். இப்போ அதை தான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி வாங்கினா, இந்த சீசன் ஃபெஸ்டிவல் நம்ம கொடுத்தாங்கல்ல அமேசான்ல, அதில் தான் நான் வாங்கினேன். 13,000 மொபைலோட விலை. ஏன்னா DSLR கேமரா அட்லீஸ்ட் மினிமம் 25,000 இருக்கும்போது நம்மள மாதிரி யூடியூப் பிகினர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி காஸ்ட்லி மொபைல்ஸ் காஸ்ட்லி கேமராஸ் வாங்குறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், தேவையும் இல்லாத ஒரு விஷயம். அதனால யூடியூப் பிகினர்ஸ்க்கு இந்த மொபைல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி வாங்கலாம்னா, இந்த 4th வாங்கினீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுக்கோங்க. இந்த மொபைல் 13,000 ரூபாய், 4GB ரேம், 64 ரோம். இதுல இந்த மொபைல் வந்து 13,000 வந்து சேல் பண்றாங்க. இப்போ இந்த சீசன் சேல்ல இந்த ஆஃபர் வந்துட்டு 1,300 டைரக்டா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆகுது. SBI கிரெடிட் கார்டு 10% டிஸ்கவுண்ட், ஓகே 1,300. அதுக்கு அடுத்ததா கேஷ்பேக் அமேசான் 1,000 ரூபீஸ் தரா. சோ 2,300 ரூபீஸ் டைரக்டா உங்களுக்கு கைக்கு வந்துருது. அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் 1 இயர் ஃப்ரீ, அதோட ஒர்த் வந்து கிட்டத்தட்ட நியர்லி 3,000 ரூபீஸ் தான். அதுக்கப்புறம் நீங்க இதை வந்துட்டு மொபைல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கார்ட்ல ஆட் பண்ணும் போதே இதை வந்துட்டு 18 மந்த்ஸ் அடாப்டரும் ஃப்ரீ. அதே செல்லர்ட்ட 18 மந்த்ஸ் அடாப்டரும் கார்ட்ல ஆட் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 5,000 ரூபீஸ் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு இந்த மொபைலை வாங்கும் போது. இந்த 4th வாங்கினா அப்படி பார்த்தா இந்த மொபைலோட விலை வெறும் 8,000. 8,000 ரூபாய்க்கு 32 MP ஒரு மொபைலே கிடைக்குது அப்படின்றப்போ ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி யூடியூபர்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் DSLR 25-30 போகிறதுக்கு வேலை இதை வாங்கலாம், நல்லா இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. இந்த வீடியோஸ் நல்லா இருக்கு அப்படின்றத, இந்த வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் கண்டினியூ பண்றப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். இப்போ டாபிக் உள்ள போலாம். ஜியோ எப்பவுமே ரிலையன்ஸ் அடிச்சு தூக்குற மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸோட ஒரு பார்ட் ஜியோ, சாரி பார்ட்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் பட் அந்த ஃபேமிலியில இருந்து தானே வந்துச்சு. அதனால ஜியோ இப்போ எல்லாத்தையும் அடிச்சு தூக்குற மாதிரி இன்னொரு ஆஃபரை கொண்டு வர போறாங்க நம்ம தீபாவளிக்கு. ஆல்ரெடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா 4G மொபைலை 699 தராங்க. இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயம். மினிமம் 3,000 ரூபீஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு 4G மொபைலே வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. பட் ஜியோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை அவைல் பண்ணிக்கணும், இன்னும் ஷாப்ஸ்க்கு வரல. இந்த தீபாவளிக்கு இது ஆஃபரா கொடுத்துருக்காங்க. நிறைய இதுக்குள்ள பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால நிறைய எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. நம்ம ஜியோ 699 4G மொபைல லான்ச் பண்ண போறாங்க. ஷாப்ஸ்க்கு வந்தோடனே நீங்க எல்லாரும் உங்களை ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு ஈஸியா அதை வாங்கிடலாம். ஹாப்பி தானே? டிஜிட்டல் இந்தியா உண்மையிலேயே வந்து 699 ரூபீஸ்க்கு 4G மொபைல கொண்டு வந்தாச்சு. ஆனா இது ஒரு பெரிய கார்பரேட் மட்டும் தான் பண்ணிருக்கான். இன்னைக்கு பப்ளிக் செக்டர் BSNL என்ன ஆச்சுன்றது ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க். இன்னைக்கு என்னையும் சேர்த்து யாராவது BSNL சிம் வாங்கணும், BSNL பிளான் போகணும்னு நினைச்சா நிச்சயமா நம்ம போக மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு BSNL உடச்சி உட்கார வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கார்பரேட் வளரணும்ன்றதுக்காகவா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இவ்வளோ நாள் நான் பேசின விஷயங்கள் எல்லாமே ஹாப்பியா இருந்துச்சா உங்களுக்கு? அதாவது மீ மொபைல் பத்தி பேசணும், மேட் இன் இந்தியா தான் அது, மீ மொபைலை பத்தி பேசணும், அதுக்கப்புறம் ஜியோவோட அடிச்சு தூக்குற ஆஃபரை பத்தி பேசணும். ஆனா இப்போ நம்ம பேச போறது நம்ம தேசத்தை அடிச்சு தூக்க போற ஒரு விஷயத்த. பப்ளிக் செக்டர் உங்களோட என்னோட காசை போட்டு உருவாக்குன ஒரு ஆர்கனைசேஷன் BSNL, பாரத் சஞ்சார் நிஜாம் லிமிடெட். இந்த BSNL காலி பண்ற மாதிரி பல விஷயம் ஏற்கனவே நடந்தாச்சு. இப்போ இன்னமும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி ஜியோ, ஜியோன்றது பிரைவேட் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அந்த ஜியோ இப்போ 699 கொடுத்து 4G மொபைல லான்ச் பண்ணி மொத்தமா நம்ம BSNL காலி பண்ண போறாங்க. நம்ம துட்டை எல்லாம் கொண்டு போய் எங்க போட்டோமோ, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட காசு ஏன் நம்மளால டெவலப் பண்ண முடியாதா? ஒரு பிரைவேட் இந்த அளவுக்கு கொண்டு வரும்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ஃபண்ட் இருக்கு, BSNL ஒரு பப்ளிக் லிமிடெட் அப்படின்றப்போ அது ஏன் இங்க வந்து கொண்டு வந்து இவ்வளவு டெவலப் பண்ண முடியாது? நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க திங்க் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் மொபைல் வாங்கும் போதும், ஒவ்வொரு முறையும் சிம் கார்டு வாங்கும் போதும், ஒவ்வொருவரையும் ரீசார்ஜ் பண்ணும் போதும் இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஈவன் நானும் வேற மொபைலோட நெட்ஒர்க் தான் வச்சிருக்கேன்,
வேற வழி இல்லைன்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா ஏன் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்குள்ள இருந்த கேள்வி தான் இப்போ உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். என்னடா இவ்வளவு நாள் ஜாலியா பேசிட்டு இருந்த விஷயத்த இப்போ அப்படி சீரியஸா கொண்டு போறோம் அப்படின்னா உண்மை அதுதான். நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஜியோ 699 ருபீஸ்க்கு கொடுக்கும் போது நம்ம பிஎஸ்என்எல், அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளோட ஃபண்ட்ல ரன் ஆகிற ஒரு ஒரு பெரிய இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு நெட்வொர்க் இன்னைக்கு தூக்கி காலி பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மொத்தமா அது காலி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்கிட்ட ஈஸி இப்போவே வந்துட்டு 10 லட்சம் பேர் வேலையில இருக்கும். இருந்தாலும் இமீடியட்டா 1.5 லட்சம் பேருக்கு வேலை போகுன்ற சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அதனாலதான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நிறைய ஆமா அல்டிமேட்டா வேலை இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா தண்டமாய் ஆளை வச்சுட்டு யாரு சம்பளம் கொடுப்பாங்க? ஸோ நடக்கிறது நிச்சயமா நடக்கும். அப்படி நடக்கல அப்படின்னா எங்கிருந்து போகும்? நம்மளோட துட்டுல இருந்து கொண்டு போய் கொடுக்க போறாங்க வெட்டியா இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை. ஸோ டெவலப் பண்ணல, பிஎஸ்என்எல் வந்துட்டு டெவலப் பண்ணல, ஆனா கார்பரேட் மட்டும் ரொம்ப வளர்ந்துட்டே இருக்காங்க. 699 ரூபாய்க்கு ஒருத்த 4G மொபைலை கொடுத்து அதை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம அதுக்கு அடிக்ட் ஆக்கி இன்னைக்கே நிறைய பேர் ஜியோ இல்லாம வாழ முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது ஜியோ எல்லாத்தையுமே வந்துட்டு டாமினேட் பண்ண போகுது, பிஎஸ்என்எல்லையும் சேர்த்து மொத்தமா காலி பண்ண போகுது. ரீசெண்டா கூட நான் கேள்விப்பட்டேன், ஏர்டெல்ல வெறும் 20 செகண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நீங்க ஜியோல இருந்து சாரி ஏர்டெல்ல இருந்து ஜியோக்கு கால் பண்ணா, ஒரு ஜியோல இருந்து ஏர்டெல்க்கு கால் பண்ணா. இதுல ஒரு பிளான் என்னன்னா, நீங்க ஏர்டெல்ல இருந்து ஜியோக்கு ட்ரை பண்ணீங்க இல்ல ஜியோல இருந்து ஏர்டெல்க்கு ட்ரை பண்ணீங்கனாவே அந்த 20 செகண்ட்ல கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஜியோல இருந்து தான் ஏர்டெலுக்கு போன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு சம் பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 56 வழித்தடங்கள் 52 ரூட்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்களாம் பிரைவேட்டுக்கு. அதாவது டிச் ரொம்ப வந்துட்டு ஆக சிறந்த ஒரு நிறுவனமா ரயில்வே ஆக்க போறதுனால இப்போதைக்கு ரீசெண்டா 52 ரயில்வே தடங்களை முடிவு பண்ணி அதையும் கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்டுக்கு கொண்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். யோசிச்சு பாருங்க, நம்மளோட பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாத்தையும் ஊத்தி மூடி காலி பண்ணிட்டு கார்பரேட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்க போறாங்க. ஒரு பிரைவேட் காரை அவன் நினைக்கிறதான் சட்டம்னு இங்க மாட்டில் நடக்க போகுது. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் எனக்கு திங்க் பண்ண, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு, அதனால உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன். எல்ஜி ஜியோ, ஏன்னா இது என்ன பெரிய தப்பு இருக்கு? ஜியோவோ எல்ஜியோ எவனோ ஒருத்தர் முதல்ல பிரைவேட் தானே காலி பண்ண போறோம் நம்மள, அப்படி பார்க்கும்போது நம்மள யாரா இருந்தா ஜியோ 699 ரூபாய்க்கு 4G மொபைல் கொடுக்க போறோம், பிஎஸ்என்எல் கேள்விக்குறியா இருப்போம். யோசிச்சு பாருங்க இதுல என்ன நடக்கும்னு. அதுக்கு அடுத்தது கார்பரேட் கை வாங்க போகுது. நம்ம சொந்த பணத்தை, நம்மளோட பப்ளிக்கோட பணத்தை வச்சு உருவான ஒரு பொதுத்துறை நிறுவனம் காலியாக போகுது, திவாலாக போகுது. எவ்வளவு சோகமான ஒரு விஷயம். பட் ஆனா நம்ம எல்லாரும் ஆதாரம் காட்டிட்டு நிக்க போறோம் நிச்சயமா ஜியோ 699க்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.